நவம்பர் 2 திகதி எதிர்க்கட்சியின் தலைமையில் மீண்டும் ஒரு புரட்சி. இலங்கைக்கு இன்றைய தினம் வரவுள்ள கப்பல். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய ஓய்வூதிய திட்டம். மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. இலங்கையில் கல்வி முறையில் மாற்றம், வெளியானது புதிய அறிவிப்பு. ஜனநாயகத்திற்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறை மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் நவம்பர் 2 திகதி கொழும்பில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையினை மறந்து தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கைக்கு தேவையான நிலக்கரியை ஏற்றிய மற்றொரு கப்பல் இன்றைய தினம் நாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டிற்கு கடந்த வாரம் 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை ஏற்றிய கப்பல் வந்தது. முன்பதிவு செய்யப்பட்ட 32 நிலக்கரி இறக்குமதியில் இதுவே முதற் தகுதியாகும். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர முன்னர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து மேலும் 5 நிலக்கரி இறக்குமதிகள் விரைவில் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனூடாக மின் உற்பத்திக்கான நுரச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கு நிலக்கரி அனுப்பப்படும். இலங்கை மின்சார சபையினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தற்போது உள்ள நிலக்கரி கையிருப்பு 2022 அக்டோபர் இறுதி வரை மாத்திரமே போதுமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களிப்பு வழங்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபையின் பணிப்பாளர் நாயகம் வண்டக வீரசுங்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்திற்கு இன்று முதல் விவசாயிகள் பங்களிப்பை வழங்க தொடங்குவார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 1987 ஆண்டு தொடங்கப்பட்ட விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் 2010 ஆண்டுக்கு பிறகு எந்த சீர்திருத்தமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை விவசாயிகளுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த கமதொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தீர்மானித்திருந்தது. அடுத்த மாதம் முதல் விவசாயிகளுக்கான இந்த ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என சபையின் தலைவர் மத்தும பண்டார வீரசேகர கடந்த சனிக்கிழமை தெரிவித்திருந்தார். இதேவேளை 2008 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய உரிமையானது வினைத்திறனாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடுமையான பொருளாதார அழுத்தத்திற்கு உள்ளான மக்கள் மீது அதிக வரிகளை சுமத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் மீது வரி அல்லது கட்டண சுமைகளை சுமத்துவதனை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது எத்தனை புதிய வரிகள் விதிக்கப்பட்டாலும் அவற்றை வசூலிப்பது இலகுவானதல்ல என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறான பிரேரணையை அரசியல் ரீதியாக ஆதரிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உற்பத்தி முறையை ஊக்குவிப்பதன் மூலம் வருமானத்தை அதிகரிக்காமல் என கூறியுள்ளார். அதிக வரிகளையோ கட்டணங்களையோ மக்கள் மீது சுமத்துவது நடைமுறை செயல் அல்ல எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். நாட்டில் கல்வி முறையை மாற்றுவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பேமஜயந்த அறிவித்துள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கல்வி முறையில் மாற்றம் தொடர்பான திருத்தங்களை 6 பகுதிகளின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். கல்வி சீர்திருத்தத்தை முன்னெடுப்பதை விட இன்று நாம் மாற்றத்திற்கு செல்ல வேண்டும் என கல்வி முறைமை மாற்றத்தை 6 பாகங்களாக திட்டமிட்டுள்ளோம். அதை முதலில் தொடங்க உள்ளேன். எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் நிர்வாகத்தில் கல்வி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இல்லையெனில் நாம் திறனை வளர்த்துக் கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நவம்பர் 2 திகதி எதிர்க்கட்சியின் தலைமையில் மீண்டும் ஒரு புரட்சி. இலங்கைக்கு இன்றைய தினம் வரவுள்ள கப்பல். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய ஓய்வூதிய திட்டம். மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. இலங்கையில் கல்வி முறையில் மாற்றம், வெளியானது புதிய அறிவிப்பு.